நம்ம ஊர் காரைக்குடியில் இன்றைக்கி வல்லாரக்கீரை துவையல் அரைக்கலாம். என்னென்ன தேவைன்னு பாருங்கள். வல்லாரை எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 10, 50 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கு, நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, மிளகு 6 மிளகு, பூண்டு 1 10 பல்லு, பெருங்காயத்தூள். நல்லெண்ணெயில் தான் துவையல் பண்ண போகிறேன். இதுதான் வந்து வல்லார துவையல் அரைக்க தேவையான பொருள். எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் ஹீட் ஏறினோடனே பாத்திரம் சூடிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடிடுச்சு. கடுகு முதல்ல போடுங்க, நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் உளுந்து போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுந்து போட்டாச்சு. நல்லா கிண்டி விடலாம். உளுந்தும் கடுகும் லைட்டாக சிவந்து வரணும். சிவந்து வந்தோடனே மிளகு போடுங்க. பூண்டு போடுறேன். புளி போடுறேன். அடுத்து வரமிளகாய், வரமிளகாய் நல்லா சிவந்து வரட்டும். வரமிளகாய் சிவந்தோடனே சின்ன வெங்காயம் நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவைக்கேற்ப. வெங்காயம் சிவந்தோடனே தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெருங்காயம் நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடலாம். நல்லா சிவந்தோடனே அடுத்து வல்லாரக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது கூட கிளறி விடுங்க. வல்லாரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வல்லாரக்கீரை ரத்த அழுத்தத்தை குறைக்கும். குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வல்லாரக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது என்னோடய வீட்டு தோட்டத்தில் உள்ள வல்லாரக்கீரை. வீட்டு தோட்டத்திலே நான் வல்லாரக்கீரை வச்சுருக்கேன். செடி நல்லா வளர்ந்துருக்கு. வல்லாரையை ரொட்டி பண்ணி சாப்பிட்லாம். அரிசி மாவோடு சேர்த்து ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. தோசை மாவில் கலந்து வல்லாரை தோசை ஊற்றலாம். வீட்டிலே இருந்தால் நம்ம அடிக்கடி செய்யலாம் வல்லாரை. இது சீக்கிரமே வளர்ந்துடும் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வல்லாரை நல்லா வதங்கிடுச்சு. உடம்பு ஹீட்டாக இருந்தாலே வல்லாரை தான் அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹீட்டை வந்து வல்லாரக்கீரை குறைச்சிரும். நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க வல்லாரக்கீரையில். எல்லோரும் நல்ல வல்லாரக்கீரை நிறையா பயன்படுத்துங்க. இந்த மாதிரி வதங்கினோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். வல்லாரக்கீரையில் எல்லா சுவையும் இருக்குது. ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வல்லார துவையல் ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கலாம். சூடாக சாதம் செஞ்சு நெய் போட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றியும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தோசை இட்லி எல்லாத்துக்கும் இந்த வல்லாரக்கீரை சட்னி நல்லாயிருக்கும். துவையலாகவும் யூஸ் பண்ணலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள்
அருமையாக இருக்குது வல்லாரை, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.